நடிகர் கமலஹாசனோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்கள்லேருந்து அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப் படத்துலேருந்து அஃபீஷியலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியிருக்கு. மணிரத்னமோட இயக்கத்தில் தக் லைஃப் படத்தோட அஃபீஷியல் ஷூட்டிங் அப்கமிங் டேஸில் ஸ்டார்ட் ஆகுது. அன்பறிவு மாஸ்டர் அவர்கள் இந்த படத்துக்கு ஸ்டன்ட்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. மற்றும் இந்தியன் 2 படத்துலேருந்து டைரக்டர் சங்கர் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணி இந்தியன் 2 படத்துலேருந்தும் அஃபீஷியலான புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் நடிகர் சங்கர், விஜய் மற்றும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜர் இருக்க மாதிரி இந்த இமேஜஸ் இப்போது சோஷியல் மீடியாஸில் செம ட்ரெண்டிங். இது லியோ படத்தோட டப்பிங் ஸ்டுடியோவிலிருந்து எடுக்கப்பட்ட இமேஜஸ். இது இப்போ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சோஷியல் மீடியாஸில் செம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படங்களில் ஒன்று நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்தோட அஃபீஷியல் தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் அப்கமிங் டேஸில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அறம் படத்தை இயக்கிய டைரக்டரோட அடுத்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் வெளியிட்டிருக்காங்க. கருப்பர் நகரம்ன்ற டைட்டிலில் ஜெய் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் லீடாக நடித்து அறம் படத்தை இயக்கிய டைரக்டரோட அடுத்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஜெய் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவோட அடுத்த படம் குண்டூர்காரம். இந்த படம் பொங்கலுக்கு தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது இப்போதைக்கு. இந்த படத்துலேருந்து அஃபீஷியல் ஃபஸ்ட் சிங்கிள் டம் மசாலான்ற சாங்ஸ் டைரக்டர் திரிவிக்ரமோட இயக்கத்தில் தமனோட மியூசிக்கில் இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபஸ்ட் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த தீபாவளிக்கு ஜப்பான் மற்றும் ஜிகர்தண்டா டப்ளக்ஸ் படங்கள் இப்போதைக்கு பெரிய படங்களாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது இந்த தீபாவளிக்கு. இந்த இரண்டு படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இப்போது ஓப்பன் ஆகியிருக்கு. நவம்பர் 10 இந்த இரண்டு படங்களும் தீபாவளி முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சந்தானமோட நடிப்பில் அடுத்த படம் 80s பில்டப். இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரேசர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. இது வரைக்கும் 5 மில்லியன் வியூஸ்க்கு மேலே யூடியூப்பில் கடந்திருக்கு. இந்த படம் கமிங் நவம்பர் 24 துருவா நட்சத்திரம் படத்து கூட இணைஞ்சி இந்த படமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.